நம்மளோட 9th question பார்க்கலாம். Two angles of the triangle are given. Find the third angle அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ நமக்கு ஒரு ட்ரையாங்கிள் ஃபார்ம் பண்ணணும்னா கண்டிப்பாக மூணு ஆங்கிள் வேணும். மூணு ஆங்கிள் இருந்தால் தான் ஒரு ட்ரையாங்கிளில் நம்மளால் ஃபார்ம் பண்ண முடியும். பட் க்வெஸ்சனில் ரெண்டு ஆங்கிள் தான் கொடுத்துருக்காங்க, ஒரு ஆங்கிள் நமக்கு கொடுக்கல. அதை நம்ம கண்டுபிடிக்கணுமா? என்ன மெத்தட் சால்வ் பண்ணலான்னா, நம்ம எல்லாருக்குமே தெரியும் சம் ஆஃப் 3 angles இஸ் ஈக்குவல் டு 180 இல்லைங்களா? இதில் ஒரு ஆங்கிள் மட்டும்தான் நமக்கு தெரியல. ஸோ பேலன்ஸ் இருக்கிற ரெண்டு ஆங்கிளை நம்ம மைனஸ் பண்ணாலே போதும், 180 நமக்கு ஈஸி ஆன்சர் கிடச்சிடும். ஸோ நான் 1 by 1 சால்வ் பண்ணும்போது உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகிடும், சரிங்களா? ஃபர்ஸ்ட் க்வெஸ்சன் பார்க்கலாமா? 80°, 60°, லெட் த தேர்ட் ஆங்கிள் பி எக்ஸ்ன்னு நான் எடுத்துக்கிறேன். நீங்கள் ஒய், இசட் இது வேணால் எடுத்துக்கலாம், பட் நான் வந்து எக்ஸ்ன்னு எடுத்துகிட்ருக்கேன். சம் ஆஃப் த ஆங்கிள்ஸ் இஸ் ஈக்குவல் டு 180°, அதுதான கண்டிஷன். மூணு ஆங்கிள் ஆட் பண்ணால் எனக்கு என்ன கிடைக்கணும்? 180° கிடைக்கணும். ஸோ ஃபஸ்ட்டு ஆங்கிள் 80°, அடுத்த ஆங்கிள் 60° அண்ட் தேர்ட் ஆங்கிள் நமக்கு தெரியாது, எக்ஸ்ன்னு எடுத்திருக்கோம். தட் இஸ் ஈக்குவல் டு 180° இல்லைங்களா? இப்போ இது ரெண்டு ஆங்கிளையும் ஆட் பண்ணுங்கள். 8 அப்புறம் 9, 10, 11, 12, 13, 14. ஸோ 14 இந்த சைடில் 0 எழுதிடலாம். 140° ப்ளஸ் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 180°. ஸோ இப்போது எக்ஸ் மட்டும் இந்த பக்கம் இருக்கட்டும், இந்த நம்பர் இருக்குது பார்த்திங்களா 140, அதை ஈக்குவல் டுக்கு அந்த சைட் கொண்டு வந்தால் ப்ளஸ்ஸாக இருக்கிறது என்னவாக மாறிடும்? மைனஸாக மாறிடும். வெரி குட். அதே 140 அப்படி எழுதிடலாம். இப்போ இதில் ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணலாமா? 180 - 140, 0 - 0 = 8 - 4 வந்து 4, 1 - 1 வந்து 0. ஸோ அது எழுத வேண்டாம், 40 நமக்கு கிடைக்குதா? ஸோ எக்ஸோட வேல்யூ என்ன கிடைச்சிருக்கு? 40° அண்ட் நம்மளோட தேர்ட் ஆங்கிளும் 40° தான் இல்லைங்களா? ஸோ ஈஸியாக இருக்குது பார்த்தீங்களா? உங்களுக்கு வெறும் மைனஸ் தான் வருது இதில், கவனமாக செஞ்சீங்கனாலே நீங்கள் வந்து ஆன்சர் ஈஸியாக சால்வ் பண்ணலாம். செகண்ட் க்வெஸ்சன் பார்க்கலாம். செகண்ட் க்வெஸ்சன் பாருங்கள். 75°, 35°, சரிங்களா? ஸோ லெட் த தேர்ட் ஆங்கிள் பி எக்ஸ்ன்னு எடுத்துக்கலாம். கண்டிஷன் என்னென்னு எழுதிலையா, சம் ஆஃப் த ஆங்கிள்ஸ் இஸ் ஈக்குவல் டு 180°. அண்ட் நம்மளுக்கு கொடுத்துருக்க ரெண்டு ஆங்கிள் என்னென்னா 75 + 35°, அண்ட் தேர்ட் ஆங்கிளை எக்ஸ்ன்னு எடுத்திருக்கோம், தட் இஸ் ஈக்குவல் டு 180°. இப்போ இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணுங்கள். 75 + 35 என்ன வருதுன்னு பார்க்கலாம். 75, இன்னொன்று 35. 5 + 5 = 10, 0, பேலன்ஸ் 1, 7 + 3 = 10 + 1 = 11. ஸோ 110° ப்ளஸ் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 180°னு இருக்கா? இப்போ எக்ஸ் மட்டும் இங்கே இருக்கட்டும், 110 வந்து அந்த பக்கம் கொண்டு போயிடலாம். அப்போ ப்ளஸ்ஸாக இருக்கிறது மைனஸ் ஆகிடும், -110°. ஸோ 80 - 10 - 70, 100 கேன்சல் ஆகிடும். ஸோ இதை நீங்கள் நார்மலாக செய்யணும்னே இல்லை, நீங்கள் வந்து டைரெக்டாகவே எழுதிடலாம். 0 - 0 = 0, 8 - 1 வந்து 7, 1 - 1 = 0. ஸோ 17 எழுதிடலாம். Therefore, third angle is 70°. Third question பாருங்கள். 52° ஒன்று கொடுத்துருக்காங்க, இன்னொன்று 68°. ஸோ லெட் த தேர்ட் ஆங்கிள் பி எக்ஸ் அண்ட் சம் ஆஃப் த ஆங்கிள் என்னன்னு கண்டுபிடிக்கணும் இல்லையா? சம் ஆஃப் த ஆங்கிள் என்னது? சம் ஆஃப் த ஆங்கிள்ஸ் ஆஃப் அ ட்ரையாங்கிள் இஸ் 180°. இது நமக்கு தெரியும். இப்போ நம்ம மூணு ஆங்கிளையும் ஆட் பண்ண போகிறோம். 52° ப்ளஸ் 68° ப்ளஸ் எக்ஸ் நமக்கு தெரியாது இல்லையா, இஸ் ஈக்குவல் டு 180°. 52 + 68 எவ்வளோ பார்க்கலாமா? 52 - 1 = 68, 8 அப்புறம் 9, 10, பேலன்ஸ் 1, 5 + 1 = 6, 6 + 6 வந்து 12, 120° கிடைக்குதா? ப்ளஸ் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 180°. அப்போ எக்ஸ் அப்படியே எழுதிட்டு இந்த ப்ளஸ் 120 அந்த பக்கம் கொண்டு போனால் -120 ஆகிடுமா? ஸோ 180 - 20 இதுவும் ஈஸி தான், ஏன்னா 8 - 12 வந்து 6 தான் வரும் பாருங்கள். 0, 8 - 2 = 6, இந்த 1 - 1 = 0 ஆகிடாது, நம்ம எழுதவே வேணாம். ஸோ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 60°, அண்ட் நம்மளோட தேர்ட் ஆங்கிளும் 60° தான். ஈஸியாக கண்டுபிடிச்சிட்டோமா? ஃபோர்த்து க்வெஸ்சன் பார்க்கலாமா? ஃபோர்த் க்வெஸ்சன் பாருங்கள். 50°, 90°, 1. ஸோ லெட் த தேர்ட் ஆங்கிள் பி எக்ஸ் இல்லைங்களா? மூணாவது ஆங்கிளை நம்ம எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறோம். சம் ஆஃப் த ஆங்கிள்ஸ் வந்து 180°. ஸோ இதில் நம்ம மூணு ஆங்கிளையும் இப்போ ஆட் பண்ண போகிறோம், தட் இஸ் ஈக்குவல் டு 180 எழுதுறோம் இல்லையா? ஸோ 50 + 90, 5 - 6 - 7 - 8 - 9 - 10 - 11 - 12 - 13 - 14. ஸோ 140 அந்த 0 அப்படியே ஆட் பண்ணிடலாம். ப்ளஸ் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 180°. ஸோ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 180° ப்ளஸ் அந்த பக்கம் போனால் மைனஸ் ஆகிடும். வெரி குட், -140°. இப்போது
180 லிருந்து 140 மைனஸ் பண்ணோம்னா 8 மைனஸ் 4 வந்து 40 டிகிரியாக இருக்கும் இல்லைங்களா. ஸோ எக்ஸோட வேல்யூ என்ன 40 டிகிரின்னு கண்டுபிடிச்சிருக்கோம். அப்புறம் சொல்யூஷனில் எழுதிருங்க, தேர்ட் ஆங்கிள் இஸ் ஈக்குவல் டு 40 டிகிரி. ஃபிஃப்த் க்வெஸ்சன் பார்க்கலாம், 120 டிகிரி அண்ட் 30 டிகிரி. லெட் த தேர்ட் ஆங்கிள் பி எக்ஸ், சம் ஆஃப் த ஆங்கிள்ஸ் இஸ் ஈக்குவல் டு 180 டிகிரி. அப்போது நம்மளுக்கு கொடுத்துருக்க ரெண்டு ஆங்கிளையும், தேர்டு நம்ம கண்டுபிடிக்க போகிற ஆங்கிளையும் நீங்கள் எக்ஸ்ன்னு எடுத்துகிட்டு ஆட் பண்ணணும். 120 டிகிரி ப்ளஸ் 30 டிகிரி ப்ளஸ் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 180 டிகிரி. இப்போ இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணலாமா, 12க்கு அப்புறம் 13, 14, 15. ஸோ 15 எழுதிட்டு அந்த ஜீரோ அப்படியே ஆட் பண்ணிவிடுங்க. ப்ளஸ் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 180 டிகிரி. இப்போ எக்ஸிங் அப்படியே இருக்கட்டும், ப்ளஸ் 150 அந்த சைட் போனால் மைனஸ் 150. வெரி குட். ஸோ இப்போ 18லேருந்து 15 மைனஸ் பண்ணுங்கள், 15க்கு அப்புறம் 16, 17, 18, 3. அப்போ 3 எழுதிட்டு இந்த ஜீரோ அப்படியே எழுதிடுங்க. அப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 30 டிகிரி. அதே மாதிரி நம்ம தேர்ட் ஆங்கிளும் 30 டிகிரின்னு எழுதிட்டாலே போதும். சிக்ஸ்த் க்வெஸ்சன் பாருங்கள், 55 டிகிரி கம்மா 85 டிகிரி அண்ட் லெட் த தேர்ட் ஆங்கிள் பி எக்ஸ், சம் ஆஃப் த ஆங்கிள்ஸ் இஸ் ஈக்குவல் டு 180 டிகிரி. இப்போ உங்களுக்கு மனப்படமாகவே இது தெரிஞ்சிருக்கோம் இல்லையா. மூணு ஆங்கிளையும் ஆட் பண்ணலாமா, 55 டிகிரி ப்ளஸ் 85 டிகிரி ப்ளஸ் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 180 டிகிரி. இப்போ இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணலாம், இது சைடில் ஆட் பண்ணிடலாம், ஏன்னா 5லாம் வருது இல்லையா. ஸோ 5 ப்ளஸ் 5 10, பேலன்ஸ் 1. 5 ப்ளஸ் 1 6 7 8 9 10 11 12 13 14. 140 டிகிரி கிடைக்குது. இங்கே நான் எழுதியிருக்கேன் பாருங்கள், 140 டிகிரி ப்ளஸ் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 180 டிகிரி. இப்போ எக்ஸ் மட்டும் இந்த பக்கம் இருக்கட்டும், 140 அந்த சைட் கொண்டு போயிடலாம். அப்போது 18 மைனஸ் 14 பண்ணி பார்க்கலாமா, இது ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணலாம். 180 மைனஸ் 140 இல்லைங்களா, 0, 8 மைனஸ் 4 4, 1 மைனஸ் 1 0. ஸோ ஆன்சர் 40 டிகிரின்னு கிடைக்குதா. தேர்ட் ஆங்கிள் என்ன நமக்கு கிடைச்சிருக்கு, 40 டிகிரி. எல்லாருக்குமே இப்போது ரெண்டு ஆங்கிள் கொடுத்தா ஒரு ஆங்கிள் எப்படி கண்டுபிடிக்கணும்னு தெரிஞ்சிருக்கோன்னு நினைக்கிறேன்.